வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ டிசிஎஸ்சில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ் தான். பட் நம்மளுக்கு கொஷின் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குதா, இப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் நீங்கள் அது ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே அது ஒன்றுமே அது ரொம்ப இட்ஸ் ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ அன்றைக்கான அதேமாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ப்ராப்ளத்தோட நேம் என்னென்னா பேங்க் கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் செட்டோட நேம் அதுதான். என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பேங்க் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பேங்க் ஏ, பேங்க் பி. சரிங்களா, ரெண்டு பேங்க்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு தனித்தனி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இவங்க நம்மக்கிட்ட என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பீரியட்குள்ளே வந்து பீரியடாக பிரிச்சுப்பாங்க. இப்போ 20 வருஷம்னு சொல்லிட்டு இங்கே 20 வருஷம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே 20 வருஷமாக பிரிச்சுப்பாங்க. அந்த 20 வருஷத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐயாக கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் 3 ஐட்டமாக கொடுக்கலாம், இல்லை 4 ஐட்டமாக கொடுக்கலாம், எத்தனை இன்ஸ்டன்ஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு சம் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அத்தனை இன்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பே பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டை. தென் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணணும், அதுக்கான எவ்வளோ ரேட் வந்து இருக்கும், அந்த சொல்லுவாங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணணும், ஃபார்ம்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னா, ரெண்டு பேரும் வந்து அவங்க இன்ஸ்டன்ட் மந்த் கொடுப்பாங்க. எவ்வளோ இப்போ 4 ஐட்டமாக நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ஐட்டம்லேயும் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும், எத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணி சொன்னோம். ஏ ரொம்ப சின்னதாக இருக்கா, பேங்க் ஏவோட அமௌண்ட் வந்து சின்னதாக வருதா, இல்லை பேங்க் பியோட அமௌண்ட் வந்து கம்மியாக வருதா. கம்மியாக வருது மீன்ஸ் ஏவோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அமௌண்ட் வந்து நமக்கு எப்படி கம்மியாக கட்டணும், இது வந்து நமக்கு பெனிஃபிட் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து சொல்லணும். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்புட் இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இன்புட்டு. ஸோ இந்த இன்புட் எப்படி ஒவ்வொரு இன்புட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ ஏன்றது இது வந்து பீன்னு அர்த்தம். பீனா பிரின்சிபல் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டுறோமோ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ நம்ம வந்து மேஜர் அமௌண்ட் எவ்வளோ நம்ம லோன் கொடுக்குறாங்களோ நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. அண்ட் டோட்டல் டென்ஷோர் அமௌண்ட்னா எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இது போடுறீங்க அப்படின்றது. இப்போ நான் 20 வருஷம் போடுறேன், 30 வருஷம் போடுறேன்னா அவங்க லிமிட் வந்து எவ்வளோனா 50 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. 50 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, தென் வந்து N1 N2 கொடுக்குறாங்க. இது N1ன்றது பேங்க் ஏவோடது, N2ன்றது பேங்க் பியோடது. சரிங்களா, இது என்னென்னா என்னது இன்ஸ்டன்ட்னு அர்த்தம். எத்தனை தவணை முறையில் நீங்கள் கட்டலாம், எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாதம் ஒரு தடவை வட்டி கட்டுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு நீ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ 20 வருஷத்துக்கு வந்து நான் பிளான் போகிறேன்னா 20 வருஷத்தில் வந்து நீங்கள் 3 ஐட்டமாக கட்டணும். ஒன்று வந்து 5 வருஷத்தில் ஒரு தடவை கட்டணும், தென் வந்து 10 வருஷத்தில் ஒரு தடவை கட்டணும், தென் வந்து 5 வருஷத்தில் ஒரு தடவை கட்டணும். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் கட்டணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பேங்க் பிக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இது சேம் அமௌண்ட் தான். பட் இது இயர்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ 20 ட்ரெஷர்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. பட் வந்து எத்தனை ஐட்டமில் கட்டுறாங்க, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கட்டினாங்க, பட் அந்த ரேட் அந்த இதுக்கப்புறம் வந்து இங்கே ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை இயரு, தென் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு நம்ம கால்குலேட் பண்ணி இஎம்ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை இஎம்ஐ, ஸோ 3 இஎம்ஐக்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 3 இஎம்ஐக்கான அமௌண்ட் நம்ம டோட்டல் பண்ணோம். அதே மாதிரி இந்த 3 இஎம்ஐக்கான அமௌண்ட் டோட்டல் பண்ணோம். ரெண்டு இஎம்ஐயில் வந்து எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதுதான் வந்து அந்த என்ன கம்மியாக வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பேங்க்கில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா, அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ப்ரோக்ராம் போக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கோடிங்கான லிங்க்குமே கிட்ட தரேன். ஃபுல் கோடிங் வந்து கிட்ட போட லிங்க் தரேன். ஸோ நீங்கள் கோடிங்கும் கூட எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா, இஎம்ஐ கண்டுபிடிச்சிக்க அவங்களே வந்து ஃபார்முலா கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோணு நம்ம என்ன வாங்கணும்னா, ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வாங்குவோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு தோணு பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ பிரின்சிபலுக்கு பி கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டாக வரும், ஏன்னா இன்ட்டு தான் அது அமௌண்ட்டு. ஸோ இன்புட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ இங்கே சொல்கிறேன் என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இங்கே வாங்குகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறமா எத்தனை வந்து இயர் நம்ம வாங்க போகிறோம் டோட்டல். ஸோ சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ டோட்டல் என்ன இயர்ஸில் எத்தனை நம்மளுடைய அமௌண்ட் வந்து எத்தனை அக்ரிமெண்ட் போட போகிறோம், எத்தனை வருஷத்துக்கு அப்படின்றது. ஸோ எப்படியும் வந்து நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு இயர்ஸில் கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து இன்புட் தான் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டீன் போட்டுக்கிறேன். ஸோ எத்தனை இயருக்கு வந்து நம்ம அதை போடுறோன்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கிக்கலாம். அதே மாதிரியே வந்து அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, So, now we have to enter this. This is the bank 1 and bank 2. Instance is not available. So, we have to do so, bank A and bank B. So, we have to loop. So, we have to file loop. So, we have to so while loop la vande idha vande increment pandrathaga rendu tharava so indha h vande s equal to 2 varaikum irundhuchna so 1 2 rendu tharava run aganum andha mena panikiren இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் கேட்கணும் இன்ஸ்டன்ஸ்னா எத்தனை தவறை முறையில கேட்கணும் அப்படின்றது இது வாங்கணும் ஃபர்ஸ்ட் இந்த 3ன்றது வாங்கணும் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கியாச்சு டெசர் எத்தனை எஸ்என்எம் மந்த்துக்கு நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம கட்ட வரணும் அமௌண்ட் வாங்கியாச்சு இதுக்குள்ள இங்க என்ன பண்ணப் போறோம்னா ரெண்டு பேங்க் தான் இருக்கும்போது சோ ரெண்டு பேங்க்ல 2 னு வெச்சு இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணப் போறோம்னா அதுக்கான இன்ஸ்டன்ட் வேல்யூ வாங்கப் போறோம் இன்ஸ்டன்ட் = இன்புட் வாங்கப் போறோம் ஓகேங்களா enter the instance சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நான் பாத்துக்கலாம் சோ இந்த புரோகிராம் மட்டும் நம்ம கரெக்ட்டா போடுவோம் பாப்போம் சரிங்களா இன்ஸ்டன்ட் அமௌண்ட் வந்து நான் எத்தனை மந்த்ஸ்க்கு கட்ட போறேன் எத்தனை இன்ஸ்டன்ட் நம்ம கட்ட போறோம் அப்படிங்கறதை வாங்கி அத்தனை தவணை முறையில கட்ட போறேன்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு அத்தனை டைம் வந்து நம்ம க்ளூர் பண்ணாகணும் இங்க என்ன பண்ணனும் for I in range of for I in range of instance 0 ல இருந்து instance வரைக்கும் ஓகேங்களா Instance லேன் போறதுல அத்தனை முறை நமக்கு வந்து தவணை வந்து வாங்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுனா இந்த மாதிரி கமா செப்பரேட் இந்த மாதிரி ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி அத்தனை வால்யூ கொடுப்பாங்க 3னா 3 வால்யூ கொடுப்பாங்க ஒன்னு வந்து இயரா இருக்கும் இன்னொன்னு வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இருக்கும் சோ அப்ப ரெண்டு விஷயம் கொடுக்கறாங்க அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயர் ஆகவும் இன்னொரு வந்து ரேட் ஆகவும் பிரிச்சுக்கிறேன் சோ இத வந்து நான் என்ன பண்ணேன்னா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி float மாத்திரேனா float தான் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியல ரெண்டுமே float மாத்திரேன் என்ன ப்ராப்ளம் வராதனால சோ இன்புட் வாங்குறோம் input வாங்கிட்டு இங்க வந்து enter the என்னது year and rate அப்படி கொடுத்துறேன் ஓகேங்களா சோ enter the year rate இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் ஸ்ப்ளிட் பண்ணனும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணனும் in case ஓகே வாங்கியாச்சு தென் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதே மாதிரி வந்து 3 டைம் நான் வாங்குவோம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிப்போம் இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் இந்த ஃபார்முலா கொடுத்துருவாங்கல இந்த இஎம்ஐக்கு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் சோ நான் என்ன பண்றேன்னா ஃபார்முலாவை ரெண்டா பிரிக்கிறேன் ஒன்னு வந்து இது வந்து பவர் நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இங்க வந்து இந்த சிம்பல் யூஸ் பண்ணிருப்பாங்க சிம்பலுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம பவர் பண்ணனும் அந்த பவர் என்னன்னா இப்போ இதுக்கான வேல்யூ பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு 12 அப்படின அர்த்தம் சோ அது பவர் பண்ற அதுக்காக சிம்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படினா பைத்தான்ல வந்து இன்ட் டபுள் இன்ட் யூஸ் பண்ணுவோம் சோ பவருக்கு அதே மாதிரி இங்க அப்படினா கூட இந்த சிம்பலை யூஸ் பண்ணலாம் சோ இதுக்கான சிம்பல் எக்ஸ்போனென்ஷியல்னு நினைக்கிறேன் समथिंग சொல்வாங்க கரெக்ட்டா எனக்கு தெரியல சோ நான் வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் எதுக்காக வர்க் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் சோ இது வந்து பவர் பண்றதுக்காக சோ என்ன பண்ணனும்னா இத ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிப்போம் சரிங்களா ஒவ்வொண்ணா இது பார்ட் ரெண்டா பிரிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பவர் கண்டுபிடிக்க போறோம் சோ p1 = ஒரு வேல்யூல பவர் கண்டுபிடிக்க போறோம் எதுக்கு அதுக்குனா 1 + year நினைக்கிறேன் இயர்க்கும் கமா வந்து சாரி இயர்ல ரேட்டுக்கும் plus 12 into rate को இல்ல சார் year को சோ உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நான் என்ன சொல்றேன்னா 1 plus monthly rate rate வந்து 6 ல வாங்கி இருக்கும் சரிங்களா சோ monthly rate வந்து 6 12 into number of years னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி 12 into number of years சோ இது வாங்கியாச்சு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் EMI கண்டுபிடிக்க போறோம் EMI க்கு என்ன ஃபார்முலானா அதுவும் அங்கேயே கொடுத்திருப்பாங்க சோ principal amount into monthly rate சோ principal அவ்வளவு வந்து P so நமக்கு வந்து ரேட் வந்து 6 so then வந்து நமக்கு bracket open பண்ணனும் சோ இங்க ஓபன் பண்ற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டிவைட் பண்ணிக்கணும் இங்க இருக்கிற அப்படியே ஃபார்முலாவை நம்ம எடுத்து போட போறோம் ரொம்ப பெரிய விஷயமே இல்ல நம்ம இருக்கதே அப்படியே எடுத்து போறோம் 1 - 1 வந்து போடுறோம் சோ அதே மாதிரி வந்து 1 - 1 divided by அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கான வேல்யூ என்னன்னா PO ன்னு அர்த்தம் சோ PO போட்டுக்கலாம் சோ இப்போ நம்ம இஎம்ஐ கண்டுபிடிச்ச 3 ஈவனா 3 இஎம்ஐ கண்டுபிடிச்சு டோட்டல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சோ அதுக்கு நான் என்ன பண்ணா சம்னு ஒரு வேரியபிள் டம்மி வேரியபிள் சோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது இங்க கிரியேட் பண்ண கூடாது ஏனா ஒவ்வொரு டைம் வந்து கரெக்ட்டா அது வந்து மாறணும் அதனால ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கு அப்புறமும் என்ன பண்ணனும்னா அந்த இஎம்ஐ வந்து 0வா கன்சிடர் ஆகணும் சோ அப்பதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் சோ sum of plus equal to EMI plus பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு டைம் EMI கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக கண்டுபிடிச்ச EMI வந்து நான் என்ன பண்ணேன்னா பேங்க்ன்ற ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் அப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம வேரியபிள் வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய பேங்க் கொடுத்து 2 பேங்க் தான் இருக்கும். பட் இன்கேஸ் வேறு ப்ராப்ளம் நிறைய பேங்க் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நான் இதில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம பேங்க்ன்ற ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்துக்கான வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கரெக்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ நான் பண்ணுன்னா எல்லாத்தோட டோட்டல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ இஎம்ஐ கட்டணுன்ற டோட்டல் ஆஃப் அமௌண்ட் வந்து இப்போ பேங்க்கில் வந்து இருக்கும். ஸோ 0 இண்டெக்ஸ்லேயும் 1 இண்டெக்ஸ்லேயும் 2 வேல்யூ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா எடுத்து 2 எது வந்து கம்மியானது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேங்க் ஆஃப் அது 2 வேல்யூ தான் இருக்கும் நமக்கு. ஏன் தெரியும்? ஏன்னா பேங்க் 1 பேங்க் 2 தானே. ஸோ பேங்க் ஜீரோ வந்து 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ பேங்க் A தான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறோம்? ஸோ பேங்க் A ஓகேங்களா? எல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பேங்க் பின்னு சொல்லிவிடுவாங்க தான் எதுவுமே இல்லாமல் பேங்க் B ஓகேங்களா? ஸோ இந்த தான் ப்ரோக்ராமு. இவ்வளோ ரொம்ப சின்ன விஷயம் தான். நம்ம என்ன பண்ணோம், இன்புட்லாம் வாங்கினோம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் கடைசியாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து சின்னதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ தான் ப்ரோக்ராமு. சரி, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பண்ண ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இன்புட் கேட்குது பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லிட்டு. நான் அப்படியே இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே நான் அப்படியே என்டர் பண்ணிட்டே வரேன். அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. நான் கரெக்டாக என்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ 10,000 பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 10,000 கரெக்டாக கொடுக்குறேன். எத்தனை அமௌண்ட்டில் கட்டுறீங்க 10,000 கேட்குது. ஸோ 20 கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ் கேட்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா ஸோ அங்கே நான் என்டர் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பண்ணுறோமான. ஸோ 1 2 3 டெஸ்டர் வந்து 20. ஸோ எத்தனை இன்ஸ்டன்ஸ்னால் 3 இன்ஸ்டன்ஸ் கட்டணும். 3 இன்ஸ்டன்ஸில் ஒவ்வொன்றுக்கான ரேட் கொடுப்பாங்க. ஸோ 5,9.5 கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது வந்து 10 ஸ்பேஸ் வந்து 9.6 கொடுக்குறேன். அடுத்தது வந்து 5 ஸ்பேஸ் வந்து 8.5 கொடுக்குறேன். 8.5 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதே கொடுத்துக்கப்புறமா அது ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பேங்க் ஏக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ பேங்க் B கொடுக்குறோம். அதேமாதிரி அதுக்கும் 3 தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ 10.6.9 நினைக்கிறேன். 6.9 தென் வந்து 5 ஸ்பேஸ் வந்து 8.5. ஸோ உங்க எல்லாமே இன்ஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 5 10 5 டோட்டல் பண்ணால் டோட்டல் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் 10,000 அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். ஓகேங்களா? 5 7.9 ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரி கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஆன்சர் என்ன வரணும்னா ஆன்சர் பின்னு வரணும். நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறோம்னா பார்க்கும். ஸோ இன்னொரு நம்மளுக்கு கேட்குது. ஏன் கேட்குது? ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து இதுக்கான லூப் இப்போ வந்து நம்ம கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஐன்றது பண்ணியிருக்கோம்ல, ஐக்கு வந்து 2 டைம் தான் ரன் ஆகுன்னு சொல்லவே இல்லை. அதனால் வந்து அது இன்ஃபினிட் டைம் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐயை வந்து 1+1 பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே 1+ பண்ணவே இல்லை. அதனால் 1க்கு திருப்பி இன்ஸ்டன்ஸ் கேட்டே இருக்குது. நம்ம 2 டைம் தான் கேட்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணி பார்த்தா தான் எரர் வந்துட்டு இருக்கும். எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் ஐடியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரியே வந்து 10,000 கொடுத்துக்கலாம். ஸோ 20 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து 3 கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்பேஸ் வந்து 9.5 கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 10 ஸ்பேஸ் வந்து 9.6 கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து 5 ஸ்பேஸ் வந்து 8.5 கொடுத்துக்கலாம். அதே எத்தனை இன்ஸ்டன்ஸ் கேட்க திரும்ப 3 இன்ஸ்டன்ஸு. அதுக்கு வந்து 10 ஸ்பேஸ் வந்து 6.9 கொடுத்துக்கலாம். 5 ஸ்பேஸு 8.5 கொடுத்துக்கலாம். ஸோ 5 ஸ்பேஸ் வந்து 7.9 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இப்போ பேங்க் பின்னு ஆன்சர் வரணும். ஸோ கரெக்டாக வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா பேங்க் பின்னு வந்துச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அவுட்புட்லேயும் பேங்க் B தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி அடுத்த இன்புட்டுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே தான் நினைக்கிறேன். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த இன்புட்டுக்கு பண்ணி பார்க்கலாம். நான் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இன்புட்டுக்கு பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டெஸ்ட் கேஸ் கொடுக்குறோம். 2 டெஸ்ட் கேஸ் நம்ம ஒழுங்கு ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா 1 மட்டும் ரன் ஆகுது, இதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. அதனால் வந்து 50,000 நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து 26 இயர்ஸ்க்கு ஸோ 3 இன்ஸ்டன்ஸாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து 13 மாதத்துக்கு கட்டிக்கிறேன். 13 வருஷம் ப்ளஸ் வந்து 9.5 வந்து ரேட்டு. அடுத்தது வந்து 3 இயர்ஸ்க்கு 6.9. அடுத்தது வந்து 10 இயருக்கு 5.6 then on the 3 instance kekkudu. So 14 8.5 then on the 6 7.4 6 9.6 so நம்ம கரெக்ட்டா கொடுத்தோம்னா பேங்க் ஏன்னு வரணும் சோ அதே மாதிரி பேங்க் ஏன்னு வந்துச்சு சோ நம்ம புரோகிராம் வந்து கரெக்ட்டா தான் போட்டுறோம் இத வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் நான் ஓவர் டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் நான் அப்படியே ஒண்ணே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எப்படி பண்றேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி பண்றேன் டைம் அதிகமா நானே பரவாயில்லை சோ அதனால நான் பண்ற புரோகிராம் கரெக்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கணும்ல அதனால தான் சோ புரோகிராம்ல கரெக்ட்டா போட்டுச்சு ஆன்சர்மே கரெக்ட்டா வந்துருச்சு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் ரீகால் பண்ணிட்டு போயிரேன் ஒண்ணுமில்ல பிரின்சிபல் அமௌண்ட் வாங்குவோம் தென் வந்து எவ்வளவு மாசத்துக்கு வந்து நெக்ஸ்ட் அமௌண்ட் வாங்குவோம் சோ அந்த மந்த்துக்கு வந்து என்ன பண்ணனும்னா ரெண்டு பேங்க் கொடுப்பாங்க பேங்க் ஏ பேங்க் பி சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்க்கு இன்ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க 3 தடவை நீங்க கட்டنا போறோம் அதே மாதிரி இந்த தடவை வந்து 5 தடவை கட்டنا இதெல்லாம் தான் கொடுப்பாங்க அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு அதுக்கான கொடுப்பாங்க நீ 5 வருஷத்துல கட்டنا 10 வருஷத்துல கட்டنا அதுக்கு 10 வருஷத்துல கட்டنا அதுக்கு எவ்வளவு வந்து ரேட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க அது கொடுத்துருவாங்க இவங்க கொடுக்குற மாதிரி அதுக்கு எல்லாரோட இஎம்ஐ வேல்யூ டோட்டல் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி பேங்க் பி க்கு ஏக்கும் தனியா பி க்கு தனியா டோட்டல் கண்டுபிடிச்சி ரெண்டுதுல எது கொஞ்சம் சின்னதா இருக்குதோ அது அந்த பேங்க்ல போய் நாம அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கணும் சரிங்களா இதுதான் புரோகிராம் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ thanks for watching thank you உங்களுக்கு வேற ஏதாவது இது சம்பந்தமான புரோகிராம் ஏதாவது இருந்துச்சுனா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான வீடியோஸ்